எனக்கு ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கண்டித்தான்குளம் ஊர். என் கணவர் ஊர் வந்து திருச்செந்தூர் மாவட்டத்தில் உள்ள குறும்பூரில் உள்ள அங்கமங்கலம் ஊர். அவர் பேர் முத்துக்குமார். அவங்க அப்பா பேர் தமிழரசன், அம்மா பேர் சாரதா, அவங்க தங்கச்சி பேர் நித்யா. எங்களுக்கு திருமணமாகி 3 வருடம் அவங்க கூட இருந்தேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். பெண் குழந்தைங்க இருக்கிறதுனால என்னை சித்திரவதை பண்ணாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சித்திரவதை பண்ணினாங்க. என் நகை 12 பவுன் நகையை வாங்கி வச்சுட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இன்னொரு பெண்ணும் ஏமாற்றி கல்யாணம் முடியலைன்னு ஏமாற்றி அவரோட தொடர்பு இருந்துச்சு. அவள் பேர் அருள் அன்பு செல்வி. அவள் வந்து மதுரை ஜிஹெச்சில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சு நான் பிள்ளைங்களோடு போய் நான் எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நீங்கள் விலகிருங்கன்னு சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன். அந்த பொண்ணு விலக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி நிறைய பெண்களோட தொடர்பு ஏற்பட்டதுனால நான் அதெல்லாம் சத்தம் போட்டு ஃபோன்லேருந்து எடுத்து அந்த பிள்ளைங்கிட்டலாம் சத்தம் போட்டேன். கல்யாணம் முடிஞ்சது தெரியாதுன்னு சொல்லி அவங்களாம் விலகிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இது தொடர்ந்துட்டே இருந்துச்சு. என்னை வெத்து பேப்பரில் கையெழுத்து கேட்டு என்னை அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நான் உடனே மகளிர் சிறுவைகுண்டம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கே 2-3 நேரம் என்னை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. 3 நேரம் என்னை கொல்ல முயற்சி பண்ணினாங்க. அதில் என் பிள்ளைங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. அதனால் என் பிள்ளைங்களுக்கு தாயாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். வந்து இப்போ அம்மா வீட்டில் தான் இருந்து ஒரு வேலை பார்த்து என் பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றிட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் பண உதவியோ எதுவுமே அவங்க சைட்லேருந்து செய்யலை. இந்நிலையில் இவர் கல்யாணம் முடியலைன்னு சொல்லி இன்னும் நிறைய பெண்களை ஏமாற்றிட்டுருக்காரு. சட்டப்படி விவாகரத்து இன்னும் வாங்கலை. நான் சட்டப்படி நான் மனைவி தான். திருமண சான்றிதழ் எல்லாமே இருக்குது. நான் இன்னும் விவாகரத்து எனக்கு கொடுக்கலை. ஆனால் இப்போ வந்து டெல்சி ராணின்னு ஒரு பொண்ணு கூட அவங்க வீட்டு சம்மதத்தோடு திருமணம் முடிச்சிட்டதா சொல்லி அங்கே இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு நியாயம் வேணும். எனக்கு சட்டப்படி நான் எந்த விவாகரத்துமே நான் இன்னும் கொடுக்கல. என் பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. என் நகையும் வாங்கி வச்சுட்டு தரமாட்டேக்காங்க. இனி யாரும் அவங்களால பாதிக்கப்படக்கூடாது. நிறைய பெண்களை ஏமாத்திட்டே இருக்கான். நிறைய பெண்கள்கிட்ட கல்யாணம் முடியலைன்னு சொல்லி ஏமாத்துறான். யாரும் பாதிக்கப்படக்கூடாது, இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வெளியில் வந்திருக்கேன். வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவன் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் அவனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது.